பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை. அந்த பௌர்ணமி என்பது ஒரு மாதத்தின் புன்னகை, என் வருகையில் பூத்ததுதான் என் வாழ்க்கையில் புன்னகை. என் வாழ்க்கையில் புன்னகை, பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை. இந்த புன்னகையை பற்றி ஒரு அழகான பாடல். பொன்னகையெல்லாம் புன்னகைக்கு ஈடாகாதுங்க. பொன்னகை நாம் வாங்கி வைக்கலாம், ஸோ அதில் எவ்வளோ பித்தளை இருக்குது, எவ்வளவு செம்பு இருக்குதுன்னு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டுருப்போம். ஸோ திருப்பியும் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து குழம்பி போயிருப்போம். ஆனால் புன்னகையில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. புன்னகை என்றுமே அழிவதில்லை, என்றென்றும் நமக்கு அழகை கொடுத்து கொண்டிருப்பது பொன்னகையை விட புன்னகை தான். ஸோ அதனால தான் புன்னகை என்றென்றும் போற்றப்படுகின்றது. எனக்கு ஒரு ஜென் கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. மோக்குகென் என்று ஒரு ஜென் துறவி இருந்தார். ஒரு ஜென் மடாலயத்தை நடத்தி வந்தார். நிறைய மாணவர்கள் பயின்று வந்தார்கள் அவர்களிடத்திலே. ஒரு நாள் கூட அவர் புன்னகை பூத்ததே இல்லை. அந்த முகம் எப்பொழுதும் ஒரு சீரியஸாக, அட்லீஸ்ட் சில சமயங்களில் கோபத்தோடு கூடிய முகமாட்ட காட்சியளிக்கும். புன்னகையை யாரும் எந்த மாணவர்களும் பார்த்ததில்லை. அவர் மரணப்படுக்கையிலே இருந்தார். அடுத்து அவருடைய வாரிசை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, மாணவர்கள் அனைவரையும் கூப்பிட்டார். நான் இன்னும் சில மணி நேரங்கள் தான் உயிருடன் இருப்பேன், எனக்கு பின்பு யார் இந்த மடத்துக்கு தலைமை தாங்குவது என்பதை இப்பொழுது முடிவு செய்ய இருக்கின்றேன். நீங்கள் யாராவது ஒருவர் என்னிடத்திலே இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறீர்களே, என்ன கற்றுக்கொண்டீர்கள் ஜென் ஃபிலாசபியில் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். என்கோ என்ற மாணவன் தான் 10 ஆண்டுகள் அந்த மோக்குகன் அவர்களிடத்திலே பயிற்சி பெற்ற மாணவன். அந்த மாணவன் மெதுவாக முன்னாலே வந்தான். ஒரு குப்பியிலே மருந்து இருந்தது. அந்த மருந்து கிண்ணத்தை மெதுவாக நகர்த்தி அந்த குருவின் அருகில் வைத்தான். உடனே வந்தது குருவுக்கு கோபம். என்கோ, இதுதானா நீ கற்றுக்கொண்டது? இவ்வளவுதான் ஜென் ஃபிலாசபியில் நீ கற்றுக்கொண்டதா என்று கேட்டார். உடனே ஒரு தயக்கத்துடன் மீண்டும் அந்த வைத்த மருந்து குவளையை நகர்த்தி வைத்து விட்டான். அப்பொழுது வந்தது அந்த குருநாதர் முகத்திலே புன்னகை. முதன்முறையாக எல்லோரும் அந்த புன்னகையை பார்த்தார்கள். மலர்ந்த முகத்துடன் கூறினார், ராஸ்கல், நீ அழகாக ஜென் ஃபிலாசபியை கற்றுக்கொண்டாய். என்னுடைய உடலை நீ பார்த்ததில்லை. இதோ என்னுடைய துணியையும் அந்த கமண்டலத்தையும் எடுத்துக்கொள், நீதான் அடுத்த குரு என்று ஆசீர்வாதம் செய்தார். இந்த கதை ஒரு வினோதமான கதையாக இருந்தது. ஒன்றுமே புரியவில்லை. அதற்கு பிறகு இன்னொரு ஜென் குருநாதர் கொடுத்த விளக்கத்தை வைத்து தான் புரிந்து கொண்டோம். ஜென் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதில் வந்து பேச்சுக்கு இடமில்லை, செயல்பாடுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அந்த குருநாதர் மருந்து கொடுத்தால் இன்னும் சில நாட்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்திலே அந்த மருந்து குவளையை அந்த என்கோ நகர்த்துகின்றான். ஆனால் அந்த குருநாதருக்கு நோய் இல்லை. மருந்து என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நோய் என்பது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கலாம். ஆக அந்த குருநாதர் வந்து அதனால தான் கோவிச்சுக்கிறாரு, எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, நானே பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கேன், மூப்பின் காரணமாக நான் இறக்க இருக்கின்றேன், இந்த மருந்து கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நீ வந்து நீட்டிப்பது சரியான ஜென் ஃபிலாசபி இல்லை. ஜென்னுடைய நடைமுறை என்ன என்றால், இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டும், இயற்கையோடு வாழ வேண்டும். அந்த ஆயுட்காலம் முடிந்துவிட்டால் மேலே செல்வது மரணம் என்பது அனைவருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்று. ஆக இந்த அதை உணர்ந்து கொண்டவுடன்
தனது தவறை உணர்ந்தவுடன் அவன் அந்த மருந்து குவளையை எடுத்து அந்த புறம் வைத்தான். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி சேரும் பொழுது பூஜ்ஜியம் கிடைக்கின்றது. ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் ஒரு பூஜ்ஜியம், ரெண்டு மைனஸ் சேர்ந்தால் கூட்டலாக இருந்தால் இன்னொரு மைனஸ் கிடைக்கும், ஆப்போசிட்டாக இருந்தால் ஒரு ப்ளஸ் கிடைக்கும், ரெண்டு ப்ளஸ் சேர்ந்தால் ரெண்டு ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போது இப்போ வந்து நாம் உலகத்திலிருந்து போகும் பொழுது எப்படி பேங்க் பேலன்ஸ் நம்மிடத்திலே இருந்தால் நமக்கு பாசிட்டிவ், பேங்க் பேலன்ஸ் இல்லைனா நெகட்டிவ், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். எந்தவித புண்ணியமும் இல்லாமல் பாவமும் இல்லாமல் ஜீரோவாக இருந்தால்தான் நாம் இறைவனை சென்று சேர முடியும் என்பது நமது ஃபிலாசபிலையும் இருக்குது, ஜென் ஃபிலாசபிலையும் இருக்குது. அப்போது ஒரு பாசிட்டிவை கொண்டு போய் அங்கே சேர்த்த முடியாது அந்த குருநாதருக்கு. அதனால் அந்த பாசிட்டிவ் என்ற அந்த மருந்தை அவன் நகர்த்தி வைத்தவுடன் அந்த குருநாதர் புரிந்து கொண்டார், இவன்தான் சரியான மாணாக்கன், குருவாகுவதற்கு ஜென் ஃபிலாசபியை அழகாக புரிந்து வைத்திருக்கின்றான் என்று சிரித்துவிட்டு மறைந்து விட்டார். அந்த புன்னகை இன்றும் ஏடுகளில் பதிவாகி இருக்கின்றது. ஆக ஒரு புன்னகை என்பது எவ்வாறெல்லாம் உலகத்திலே போற்றப்படுகின்றது என்று நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். நமது தேச பிரதமர் ஒருவர் இருந்தார், புன்னகையே என்றும் அவர் முகத்தில் காண முடியாது. நான் கூட வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன், புன்னகையே இந்த மனிதர் முகத்திலே காணவில்லையே என்று. அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னிடத்திலே கூறினார், நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள், புன்னகை இல்லாமல் இருப்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரண். ஏனென்றால் பிரதம மந்திரி கவலையுடன் இருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா, ஒன்றுமே தெரியாது. ஆக அனைவரும் பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள் எதிரிலே நின்று கொண்டிருக்கின்ற அதிகாரிகள். அதுவும் ஒரு முறையிலே நல்லதுதான் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் புன்னகை என்பது பொன்னகையை விட சிறந்தது என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். அந்த புன்னகையை அழகாக ஓவியத்தில் வடித்தவர் லியனார்டோ டாவின்சி என்ற ஒரு மிகப்பெரிய கலைஞன். சிஸ்டினா சாப்பலில் போய் நீங்கள் வந்து ரோமில் போய் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலோவோட பெயிண்டிங் அவர் வரைஞ்சிருக்கார். அது எப்படி வரைஞ்சிருக்கார்னா, மேலே வந்து அந்த பெரிய அந்த டோம் என்ற அந்த சிஸ்டினா சாப்பலுடைய டோமில் வந்து அந்த கோபுரத்திலே கீழே தொங்கிக் கொண்டே பல ஆண்டுகள் தொங்கிக் கொண்டே வரைந்தாராம் லியனார்டோ டாவின்சி. ஒரு சமயத்திலே அவர் கண்ணிலே அந்த பெயிண்ட் விழுந்து அதுக்கப்புறம் பார்வை கூட பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு கூட சரித்திரத்திலே காணப்படுகின்றது. அந்த லியனார்டோ டாவின்சியோடைய மைக்கேல் ஏஞ்சலோ பெயிண்டிங் அந்த சிஸ்டினா சாப்பல் போனால் பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் க்யூவில் நின்று தான் அந்த சிஸ்டினா சாப்பல்குள்ளே போக முடியும். ஆனால் கண்டிப்பாக ரோம் வேட்டிக்கன் போகிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த சிஸ்டினா சாப்பலில் உள்ளே இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி எந்த ஓவியனும் செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை படைத்து சென்றிருந்தார் லியனார்டோ டாவின்சி. அந்த லியனார்டோ டாவின்சி அவர்கள் போட்ட அந்த ஓவியம்தான் மோனாலிசா என்ற ஓவியம். இந்த லீசா என்ற ஒரு அம்மையார், மிகப்பெரிய செல்வந்தர் உடைய மனைவி, அவர்களுடைய படத்தை அவர் வரைந்தாராம். அதற்கே அவருக்கு 3 ஆண்டுகள், 1503 1506 வரைக்கும் அவர் அதை வரைந்து கொண்டே இருந்தாராம். அதில் வந்து லேயர் லேயராக அவர் போட்டதுனால அந்த இஃபெக்ட் வந்து பிரமாதமாக இருந்தது. அதை வைத்து பல பல்கலைக்கழகங்கள் உலகெங்கிலும் ஆய்வுகள் நடத்தின. அந்த மோனாலிசா என்ற ஓவியத்தில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா சிரிக்கிற மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி இருக்கும், புன்னகை மாதிரி இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கிரிம் ஃபேஸ் இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு எஃபெக்ட் வர மாதிரி அந்த படத்தை வரைந்திருந்தார். அது வந்து அந்த டெப்த் எஃபெக்ட் அவர் கொடுத்ததுனால, லேயருக்கு மேலே லேயர் வரைஞ்சதுனால அந்த உதடுகள், அந்த முகத்தினுடைய வாயினுடைய ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை வரைஞ்சது தான் மிக அழகுன்னு சொல்லிட்டு நிறைய பல்கலைக்கழகங்கள், ஆனால் அதில் ஆய்வுகள் மேற்கொண்டு மருத்துவ சஞ்சிகைகள்லேயே பதிவாயிருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் 97% சொன்னாங்க அது வந்து அந்த ஓவியம் வந்து மகிழ்ச்சியைத்தான் வெளிப்படுத்துகிறது என்று. அந்த புன்னகை தான் உலகத்திலேயே விலைமதிப்பற்ற புன்னகை. ஸோ ஏன்னா நிறைய புன்னகை கொடுத்தா தான் அந்த புன்னகையை வாங்க முடியும், அவ்வளவு காஸ்ட்லி அந்த பிக்சர். ஸோ ஆக இந்த புன்னகை என்பது நமது முகத்திலே மலர்கின்ற ஒரு புன்னகை. ஸோ அதில் என்னெல்லாம் நல்லா நமக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல
மனசு அமைதி பெறுகின்றது, இதய துடிப்பு குறைகின்றது, இரத்த அழுத்தம் குறைகின்றது, மூளையிலே அந்த மனச்சுமையாகப்பட்டது மனப்பழு என்பது குறைகின்றது. அது மட்டும் இல்லாமல் மூளையிலே பிட்யூட்ரி கிளாண்டில் எண்டார்ஃபின்ஸ் என்று ஹார்மோன்ஸ் இருக்கின்றன, எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அவை. அந்த எண்டார்ஃபின்ஸில் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இருக்குது, அண்டு ஆல்ஃபா நியோ என்டார்ஃபின் இருக்குது, பீட்டா நியோ என்டார்ஃபின் இருக்குது. இந்த ஆறு பொருட்களும் அந்த மூளையிலே அதிகமாக சுரக்கின்றன. அந்த எண்டார்ஃபின்ஸ் என்பவை உடலுக்கு மிகப்பெரிய நலத்தை கொடுக்கக்கூடியவை. ஸோ நமக்கு வந்து கேன்சரை தடுக்கிறதுக்கு, ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த எண்டார்ஃபின்ஸ் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புன்னகையோடு கூடிய ஒரு முகம் வசீகரத்தை பெறுகின்றது. ஸோ அது தொற்று நோய் மாதிரி ஒரு புன்னகை வந்து எல்லாத்துக்கும் தொற்றிக்கொள்ளுகின்றது, அந்த உற்சாகம் கொடுக்கின்றது. உற்சாகம் இல்லாமல் அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கின்றது. அந்த புன்னகை கூடி புன்னகையோடு வாழ்பவர்கள் புன்னகை இல்லாமல் வாழ்பவர்களை விட 7 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதையும் விஞ்ஞான ஆய்வுகள் காட்டியிருக்கின்றது. ஆக ஒரு புன்னகை மட்டும் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே வெற்றி கொள்ள முடியும், நம் மனத்தையும் அமைதிப்படுத்த முடியும், உடலின் ஆரோக்கியத்தை சீர்படுத்த முடியும். நீங்கள் புன்னகைத்து கொண்டே இருங்கள், கண்டிப்பாக நீங்களும் இமயமாகலாம்.